ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயத்தை ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டுறான். எப்பொழுதுமே கொடுப்பதை மட்டும் அருள் என்று நினைக்கக்கூடாது. நான் இது அந்த சோதனைகள் நேரங்களில் அவருடைய மனிதன் எப்படியெல்லாம் தடுமாறுவானோ அந்த பகுதிகளை டச் பண்ணி பேசுகிறேன். கொடுப்பதை மட்டும் அருள் என்று நினைக்கக்கூடாது. தடுப்பதும் இறைவனது அருளே. தடுப்பதும் இறைவனது அருளே. இந்த தலைப்பு நான் தனியாக ஒரு உரை நிகழ்த்தியிருக்கிறேன். தடுப்பதும் இறைவனது அருளே அப்படின்னு சொல்லி. கொடுப்பது மட்டுமல்ல, தடுக்கிறதும் இறைவனது அருள் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு நல்ல வழி என்ன? நீங்கள் ஒரு இடத்துல உட்கார், நமக்கு தான் தனியாக உட்கார், நம்ம அப்படி தனியாக உட்கார்றது இல்லை. உட்கார்ந்து ஒரு டிவியோட கம்ப்யூட்டரோட ஃபோனோட தான் என்ன செய்வோம், நம்ம உட்காருவோம். நம்ம என்றைக்காவது யோசிக்கிறதுக்கு எப்பயோ உட்காந்துக்கிறோமா? அப்படியே நம்ம யோசிக்கிற ஒரு டைம் என்ன, படுக்கிற டைம் இருக்கு, தூங்குகிற டைம். அந்த நேரத்தில் ஒரு 10 மினிட்ஸுக்கு சும்மா அப்படி சாதாரணமாக ஓடிக்கணும், அது யோசிக்கிறதில்ல, போகிற போகிறதெல்லாம் ஓடிக்கின்றது மனதில், அப்படியே போக்குள்ள தூங்கிடுவோம். அப்படி போகிறத என்ன செஞ்சிருவோம், தூங்கிடுவோம். என்றைக்காவது உட்காந்து யோசிக்கிறோமா? இருப்போம். ஏதாவது வரலாற்றில் ஒரு ஏடு மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்குமே தவிர, நம்ம அன்றாட நம்மளை பற்றி யோசிக்கக்கூடிய அந்த இது இல்லை. நல்ல முறையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், எப்பொழுதும் இறைவன் ஒரு விஷயத்தை தடுத்தாலும் அது அருள்ன்றதை நம்ம நினைக்கணும். அப்போ நீங்கள் அதுக்கு என்ன வழி, உங்களோட வாழ்க்கையில் ஒரு ஒரு பேப்பரை எடுங்க. வாழ்க்கையில் எது எதுவெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டது கிடைக்காம போச்சு, அதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் வழங்கிட்டா. ஆசைப்பட்டது எதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காம போச்சு, தடுக்கப்பட்டுச்சுன்னு போடுங்க. அதோடு நிறுத்திடாமல், அது தடுக்கப்பட்டதனால், அது கிடைக்காம போனதனால் நீங்கள் எடுத்த முடிவுகள் என்னென்ன? அது கிடைக்காம போனதுனால, அது தடுக்கப்பட்டதுனால நீங்கள் அடைஞ்ச வேதனைகள் என்னென்னு உங்களுக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் எடுத்த முடிவுகள் என்னென்ன அப்படின்னு நீங்கள் பட்டியல் போட்டிங்கன்னு சொன்னால், அதுக்கு பின்னால் அருள் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு பின்னால் அருள்கள் தான் நிறைய இருக்கும். பெரும்பாலும் நான் சொன்னது எல்லாமே பெரும்பாலும் என்ன இருக்கும், அருள்கள் தான் இருக்கும். ஊரில் நல்லா படித்து பல சம்பவங்கள் சொல்லலாம், நல்லா படித்து எல்லாம் இன்ஜினியரிங் ஃபீல்டெலாம் படித்து போட்டு வேறொரு இடத்துல போய் என்ன செய்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, காலாகாலமாக வேலைச்சு இப்படி ஒரு வேலைக்கு நம்ம என்ன செஞ்சுட்டுமே வந்துட்டோமேன்னு சொல்லி அவனோட படித்தவர்கள் எல்லாம் வேறு வேறு ஜப்பில் போய் பெரிய சம்பளத்தை என்ன செய்கிறாங்க, இருந்து கண்டிக்கிறாங்க. சரி வராது, நம்ம வெளிநாட்டுக்கு போவோம். நம்ம என்ன செய்வோம், வெளிநாட்டுக்கு போவோம்னு முடிவு எடுக்கிறார். என்னதுனால முடிவு எடுக்கிறார் இவர், அவருக்கு ஜப் கிடைக்கல, வேலை கிடைக்கவில்லை, உரிய தொழில் கிடைக்கல. கிடைச்சிருந்தா இந்த முயற்சி அவருக்கு இல்லை, கிடைக்கல, முயற்சி எடுக்கிறார். முயற்சி எடுத்து இங்கே வராரு. இன்றைக்கு அந்த தொழில் கிடைத்தவர்களுக்கு எதெல்லாம் கிடைச்சதோ, எதெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் இவருக்கு என்ன செய்யுது, கிடைக்குது. இவருக்கு என்ன செய்யுது, கிடைக்குது. இவர் இருக்கிறது இவர் எதிர்பார்த்ததை விட பெரிய தொழில். இவர் இருக்கிறது இவர் அன்றைக்கு ஊரில் என்ன சம்பாதிப்பாரோ அதை விட பெரிய சம்பளம். இவர் நினைத்தால் உம்ராவோ ஹஜ்ஜோ போகக்கூடிய நிலைமை, நினைத்தால் எத்தனையோ நாடுகளுக்கு போகக்கூடிய நிலைமைகள். அதுபோல் ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் அவருடைய ஸ்டேட்டஸுக்கு ஏற்ப அல்லாஹு தாலா அருள் தான் என்ன செஞ்சிக்கிறான். அதுக்கு ஒரே காரணம், தடுத்தது மட்டும்தான். உங்களை வந்து ஒரு இடத்துல அல்லாஹ் தடுத்தது தான் காரணமாகிக்கும், கொடுத்ததில்லை. அந்த டைமில் நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருந்தால் நீங்கள் இந்த செக்ஷனே கேட்டிருக்க மாட்டீங்க. மனிதனுடைய அதாவது அற்ப சிந்தனை அதுதான், மனிதனுடைய அற்ப சிந்தனை என்னென்னா கேட்டது கிடைக்கணும், கேட்டது கிடைக்கணும் என்றதான் இந்த சிந்தனை. அந்த அற்ப சிந்தனை இப்போ மட்டும் இருக்காது, சொர்க்கத்திலையும் இருக்கும்ன்ற நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். அந்த ஒரு மனிதர் கேட்பார் தானே, யாரெல்லாம் நான் விவசாயம் செய்யணும் அப்படி, அல்லாஹுத்தாலா சொல்லுவான், அந்த சொர்க்கத்தில் உனக்கு நான் எல்லாம் தந்திக்கிறேன், விவசாயம் செஞ்சு தான் ஆகணுமான மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நல்லா கேட்பான். இல்லை, நான் விவசாயம் செஞ்சு தான் ஆகணும். அப்போ அதுக்கு பின்னால் அல்லாஹுத்தாலா அனுமதி கொடுக்குறோம். அவர் என்ன செய்வார், விதைகளை தூவார், சொர்க்கம் ஸ்பீடாக இருக்குமே, வேகமாக என்ன செஞ்சிடும், கதிர்களெல்லாம் வளர்ந்துடும். இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பான், அது மலைச்சி ஏறது பார்த்துட்டு இருப்பான். அல்லாஹுத்தாலா சொல்லுவான், ஆதமுடைய மகனே, உன்னை எதுவும் திருப்திப்படுத்த முடியாது, உன்னை எதுவுமே திருப்திப்படுத்த முடியாதுன்னு அல்லாஹ் எங்கே வச்சு சொல்கிறான், இது சொர்க்கத்தில் விளங்கிட்டா. அப்போ மனிதண்ட யோசனை என்னன்னு சொன்ன, என்ன இருந்தாலும் சரி, சொர்க்கத்திலேயாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல நம்மளுக்கு விவசாயம் செய்யணும்னு மூட் வந்துட்டா விவசாயம் தான் செய்யணும், நமக்கு விவசாயம் தான், அது வானா என்று சொன்னாலும் சரி, சொர்க்கம் என்பதனால அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான், அவனுடைய விருப்பத்துக்கு அதை கொடுக்குறான். நம்ம அல்லாஹ்ட்ட கேட்குறோம், ஒரு அறிஞர் சொல்கிறான், அல்லாஹ்விடத்தில் ஒன்று கேட்டு எனக்கு அல்லாஹுத்தாலா அதை தந்து விட்டால் நான் திருப்தி அடைவேன், அல்லாஹ் தரவில்லை என்றால் அதை விட திருப்தி அடைவேன். ஏனென்றால் தந்தது எனது சாய்ஸ், தராதது இறைவனது சாய்ஸ். தந்தது என்பது எனது விருப்பத்தை இறைவன் தந்திக்கிறான், தரலேண்டா அது யாரோட விருப்பம், அது இறைவனது விருப்பம். நிச்சயமாக அதில் எனக்கு என்ன செய்யும், ஹயிர் தான் இருக்கும் என்றது. நம்ம கொடுக்கறத மட்டும்தானே நம்ம இப்போ அருளன்னு நினைக்கிறோம். ஒரு சாதாரணமான விஷயங்களை சொல்கிறோன்னே, நமக்கு ஒரு உதவி தேவைப்படுது,
ஒரு வீட்டுடைய விஷயத்துக்கு ஒரு உதவி உங்களுக்கு தேவைப்படுது. குழந்தையுடைய ஒரு ஆப்ரேஷனுக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது. மனைவியுடைய நோய்க்கு ஒரு அல்லாட்ட துவா கேட்குறேன் அந்த டைமில் எதுவும் வரல. நம்மளோட செலரியும் அந்த டைமில் பார்த்து அடுத்த மாதம் தான் கிடைக்குமெண்டானுவீங்களே. நம்ம எப்படி என்னடா துவா கேட்குறோம், தொழுகிறோம், தஹஜ்ஜத்தில் எழும்புறோம், எல்லாம் செய்கிறோம், செலரிலாம் போயிட்டு அதையாவது கிடைச்சா கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பார்க்கலாம். நம்ம இயல்பில் மனிதன் என்ன செஞ்சிருவான், அங்கலாய்க்க ஆரம்பிப்பான். ஒரு வேதனை, ஒரு விரக்தி. அல்லாஹு தாலாவுக்கு உங்களோட பணத்தை தந்துட்டு போகிறதுல எந்த சப்ஜெக்டுமே இல்லை. உங்களே சோதிக்கிறந்த மனிதன் என்ன செஞ்சிருவான், அந்த எல்லா ஈமான் இஸ்லாமெல்லாம் அந்த இடத்துல தடுமாற ஆரம்பிக்கும். அது ஒரு மாதத்தில் அல்லாஹுத்தால ஏதோ இறக்கப்பட்டவனால இதை மிச்சம் பெருசாக சோதிக்கிறது இல்லை. ஒரு மாதம் ரெண்டு மாதத்தோட முடிச்சிடறான். வருஷ கணக்கில் இழுத்தா நிறைய பேர் போயே இருப்பாங்க, நிறைய பேர் அதாவது குஃப்ருக்கு போயிருப்பாங்க நிறைய பேர். அது அல்லாவே குர்ஆன் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அதாவது ஒரு வாரத்தில் அல்லாஹுத்தால சொல்லுகின்ற பொழுது சொல்கிறான், எல்லா மக்களும் காஃபிர்களாகி விடுவார்கள் என்று மட்டும் இல்லை என்றால் நான் இறை நிராகரிப்பாளர்களுக்கு தங்கத்தாலான வெள்ளியலான மாளிகைகள் அமைச்சிருப்பேன்றான்ல. ஏன்னா அவங்களுக்கு இந்த உலகம்தான் சொர்க்கம், இந்த உலகம்தான் சொர்க்கம். அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும், இந்த உலக சொர்க்கத்தை தான் அல்லாஹ்வுத்தால என்ன செய்யணும், அமைச்சு கொடுக்கணும், தங்கம் வெள்ளி மாளிகையை கொடுக்கணும். அதெல்லாம் பார்த்தாண்டா இவன் என்ன சொல்லிடுவான் தெரியுமா, அவன் தாண்டா ஹக்கு வைக்கிறான் என்னது, இவன் அங்கே போயிடுவான், போய் எல்லாரும் காபிர்களாகி விடுவார்கள் என்று மட்டும் இல்லை என்றால் நான் இந்த உலகத்தில் காபிர்களுக்கு தங்கம் வெள்ளியால மாளிகையை கொடுத்துருப்பேன்றான்ல. அதனால தான் கொஞ்சம் குறைச்சி கொடுத்தீங்கன்னு, இப்போ கொஞ்சம் கொடுத்ததுக்கே இவ்வளோ பார்க்குறான். அது குறைச்சி கொடுத்தீங்கன்னா மனிதனுடைய இயல்பான சிந்தனையாக தான். அதனால் அல்லாஹூத்தால மிகவும் பெருசாக அது எங்களோட சோதனைகளை பலமாக வைக்கிறது. ஒரு மாத ஒரு சேலரியை பிற்படுத்துகிறானுங்களேன், ஏதோ ஒன்று கஷ்டம் நம்மளுக்கு வருது, நீங்கள் நம்ம துடிச்சு போயிடுறோம், என்னடா இந்த டைமில் இப்படி நடக்கும். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு சில விஷயங்களை நிர்பந்தமாக உங்களுக்கு சேர்க்குறான், நிர்பந்தமாக சேர்க்குறான். அந்த நிமிடத்துக்கு ஒரு டைம் ஒன்று வரும், ஒரு 10,000 தேவைப்படுற மாதிரியான டைம் ஆகிக்கும் பண்ணுவீங்களே, நீங்கள் பிற்படுத்தினாலாம் சேர்ந்து வந்து விடும், பிற்படுத்தினாலாம் சேர்ந்து வந்து விடும். அப்போ பெரிய ப்ரொஜெக்டை முடித்தவங்களாம் இருக்கிறாங்க, அந்த சிலரியெல்லாம் சேர்ந்து வந்த பின்னால், அதுக்கு முன்னால் அல்லாஹ்வுக்கு ஒரு மன அதிருப்தியோடு இருந்தவங்கள்லாம் சேர்ந்து வந்த பின்னால் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்ன்னு வர முந்திய சொல்கிறதுக்கு மனசு இருக்கணும். அந்த சோதனையெல்லாம் முடிஞ்சு பெருசாக வந்துடுமா, பெருசாக வந்த நேரத்துக்கு என்ன செஞ்சிடறது, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுத்தால பிற்படுத்தினதில் ஒரு ஹயர் இருக்க தான் செய்யுது அப்படின்னு. ஆனால் அந்த 9 மாதமும் மற்றவனுக்கு ஏசுறதும், அரசாங்கத்தை ஏசுறதும், ஏ உலகமே சரி வராதுன்னு ஏசுறதும், எல்லாரையும் இந்த மனைவி அமைஞ்சதுனால தான் எப்படி இருக்குமோ, நம்ம இருக்கிற இந்த கம்பெனி அப்படியே இருக்குமோ, அதான் இதாண்டு எல்லாரையும் மங்களாயிச்சு தடுமாறிக்கிட்டே இருக்கும், ஒரு நடுநிலையாக இருக்காது. என்ன நடக்கும்டா, அதனால உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் தந்துடுவான். அந்த 2-3 மாதங்கள் வந்து நீங்கள் எதுலையும் நல்ல வேலை செஞ்சிருக்க மாட்டீங்க, தொழுகையில் ஈடுபாடு இருக்காது, ஒழுங்காக என்ன செய்யாது, ஒரு ஒரு நல்ல மனைவியோட குழந்தைகளோட நல்லா பேசியிருக்க மாட்டீங்க, ஒரு பதட்டத்தில் இருந்து கண்டிருப்போம். இப்போ அல்லாஹூத்தாலா ரசூல் சல்லா சொல்லு சொன்னாங்களே, லா தஸ்தப்தி உர் ரிசுக், ரிசுக்கு வரலை உங்களுக்கு எழுதப்பட்டது வரலை என்றாலும் என்ன செய்ய வேண்டாம், தாமதம் என்று சொல்ல வேண்டாம். ஃபைன்னஹு லன் தமூத்த நஃப்ஸுன் ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹு, உங்களுக்கு எழுதப்பட்ட ரிசுக்கை முடிக்கும் வரைக்கும் எந்த ஒரு ஆத்மாவும் இந்த உலகத்தில் என்ன செய்யாது, மௌத்தாகாது அப்படின்னு அர்த்தம். ஒரு ஆத்மா மௌத்தாகுதுன்றா ஒரு கவலை உணவும் அவனுக்கு இங்கே இல்லை, ஒரு காத்தும் இந்த உலகத்தில் இல்லைன்னு அர்த்தம் அவனுக்கு. அப்புறம் தான் அவன் என்ன செய்வான், மௌத்தாகுவான்னு அர்த்தம். அப்போ இரண்டாவது விஷயம், நீங்கள் வாழ்க்கையில் தடுக்கப்பட்ட இடங்களை கொஞ்சம் தேடி பாருங்கள். உங்களுக்கு எதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்குது, திருமணம் தடுக்கப்பட்டிருக்கலாம், குழந்தை தடுக்கப்பட்டிருக்கலாம், பொருளாதாரம் தடுக்கப்பட்டிருக்கலாம், ஏன் ஒரு பயணம் தடுக்கப்பட்டிருக்கலாம், ஒரு கல்வி தடுக்கப்பட்டிருக்கலாம். அந்த இடங்கள் அந்த நிமிடத்தில் மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா சோதனை, அதற்கு அடுத்த ரிசல்ட், அதுக்கு அடுத்த ரிசல்ட், இதனால் நீங்கள் எப்படி டேர்ன் ஆகினீங்கன்னு மட்டும் பாருங்கள். அதில் உள்ள ஹைர்கள் சாதாரணம் அல்ல. சிலருக்கு அல்லாஹூத்தாலா இன்னும் சொல்ல போனால் பொருளாதாரத்தை எடுத்திருப்பான் தடுத்து, ஆனால் இன்றைக்கு அவருடைய கையில் நேர்வழி இருக்கும், அவருடைய கையில் என்ன இருக்கும், நேர்வழி இருக்கும். அப்போ ஒரு குஃபுரில் இருந்திருப்பார், வழிகேட்டில் இருந்திருப்பார், தவறான கொள்கையில் இருந்திருப்பார். அல்லாஹூத்தாலா பொருளாதாரத்தெல்லாம் தொட்டச்சு எடுத்ததுனால எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகும்னு வந்திருப்பார், அங்கே அவர் ஏதோ ஒரு விரக்தியில் கஷ்டத்தில் ஒரு பயானை கேட்போம்னு திரும்பிப்பார். அன்றைக்கு டச் ஆகினது அவரோட லைஃப்பில், அவரை பெரிய ஒரு என்ன மார்க்கெட் சைட்டில் பெரிய ஒரு விளக்கம் உள்ளவனா அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், மாற்றிருப்பான். இதுக்கு காரணம் உன்னை நெருக்கினது அல்லாஹூத்தாலா, உன்னை பிடிச்சது தான் காரணம், உன்னை சோதித்தது தான் காரணம். அல்லாஹூத்தாலா உன்னை தடுப்பதும் அருள் என்கின்ற மனோபாவத்தை வளர்க்க வேண்டும். கொடுப்பது மட்டுமல்ல அருள், அல்லாஹ் தடுப்பதும் அருள். அப்படின்னா என்ன, அதை மட்டும் தடுக்கிறான், மறுபடி கொடுப்பான், மறுபடி கொடுப்பான். இதனால தான் ஆயிஷா ரதியல்லாஹு சொல்கிறாங்க, ஒரு கஷ்டம் வந்தால் 2 சந்தோஷம் வரும், அதாவது ஒரு கஷ்டம் வந்தால் 2 சந்தோஷம் வரும். என்ன காரணம், லையகலிப உஸ்ருன் யுஸ்ரேன். என்ன காரணம், அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னமா அல்
உஸ்ரி யுஸ்ரா. ஃபைன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா. உஸ்ர் என்ற வார்த்தை அல்லாஹ் த என்று சொல்கிற அந்த ஆர்டிக்கலை போட்டு தான் அல்லாஹ் உத்தர சொல்கிறான். அலிஃப்லாம் இருக்குது, அதை போட்டு தான் அல்லாஹ் உத்தர சொல்கிறான் ரெண்டு இடத்துலையும். யுஸ்ர் என்ற வார்த்தை அதில் பாருங்கள், அல்லாஹ் உத்தாலா அதில் வந்து என்ன செய்கிறான்னா அலிஃப்லாம் இல்லை, தே என்ற வார்த்தை அங்கே என்னது இல்லை, யுஸ்ரன் யுஸ்ரன். அரபில் அப்படி சொன்னால் அது முன்னால் சொன்னதல்ல பின்னால் சொல்கிறதுன்னு அர்த்தம், முன்னால் சொல்கிறதல்ல பின்னால் சொல்கிறதுன்னு அர்த்தம். முன்னாலையும் ஒரு அந்த மாதிரியான அதை துன் தன்னுன்ற ஒரு சவுண்டோடு ஒரு சொல்லுவாருன்னு வைங்களே, பின்னாலையும் அதே மாதிரி வந்தால் அது வேற இது வேறேன்னு அர்த்தம். அலிஃப்லாம் போட்டு சொன்னதே என்னது அல்லாஹ் தஆலா திருப்பியும் அலிஃப்லாம் போட்டு சொல்கிறான்னு அதே தான் அர்த்தம். கஷ்டம் ஒன்று தான், சந்தோஷம் ரெண்டுன்னு அர்த்தம். ஃபைன்னமால் உஸ்ரி யுஸ்ரன், கஷ்டத்தோடு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. இன்னமால் உஸ்ரி யுஸ்ரன், கஷ்டத்தோடு இன்னொரு சந்தோஷம் என்ன செய்யுது இருக்குது, ரெண்டு சந்தோஷம். இப்போ ஒரு தடையின் பின்னால் அல்லாஹ் வந்து மகிழ்ச்சியான விஷயங்கள் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் நிறைய தருவான் என்கின்ற அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். இமாம் இப்னு ஜௌசி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்னு சொன்னால் அடியான சோதிச்சுக்கிட்டே வருவானா, ஒரு கட்டம் வருமா அவனுக்கு, இனி நான் முடிஞ்சுது அழிஞ்சேன் என்று சோதனையுடைய இறுதி கட்டம் மாதிரி அவன் நினைக்கக்கூடிய ஒருத்தர் வருமே, அந்த கட்டம் மாற நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவி என்ன செய்யும் வரும். இறுதி நேரத்தில் தான் என்ன செய்யும் அல்லாஹ்வுடைய உதவி அந்த நேரத்தில் வரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், அவனை வந்து முழுமையாக அவநம்பிக்கையாக அல்லாஹு தஆலா விடுவது கிடையாது, அந்த கடைசி நேரம் வரைக்கும் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் அவனுக்கு சோதிக்கிறான். யாருக்கு நம்பிக்கையெல்லாம் இல்லையோ, யாருக்கு நம்பிக்கையெல்லாம் இல்லையோ, அருள் செய்ய நினைக்கலையோ, நல்ல முறையில் புரிஞ்சுக்கங்க, யாருக்கு அல்லாஹு தஆலா அருள் செய்ய நினைக்கவில்லையோ, அவனுக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்தையோ நல்ல வாழ்க்கையோ கொடுக்க நினைக்கலையோ, அவனுக்கு தடுப்பதை விட அல்லாஹ் கொடுப்பான், தடுப்பதை விட கொடுப்பான். சில பொழுது கேட்டதெல்லாம் கிடைக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், ஃபலம்மா நசு மா துக்கிரு பிஹி ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை. அதாவது அவர்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டதை அவர்கள் மறந்த பொழுது, இஸ்லாம் ஈமான் பொறுமை நம்பிக்கையான ஈமானிய வாழ்க்கை இதை மறந்த நேரத்தில் தடுத்து தானே இருக்கும் நல்லா, அப்போ தடுக்கிறது இல்லைல்ல, நாங்கள் அவர்களுக்கு எல்லா வாசல்களையும் திறந்து விட்டோம், எல்லா வாசல்களையும் திறந்து விட்டோம். ஏன் திறக்க விடுறது தெரியுமா, உங்களுக்கு எங்களை ஞாபகமே வரக்கூடாது. யாரை ஞாபகம் வரக்கூடாது, இறைவனை ஞாபகமே வரக்கூடாது, மறுமை சிந்தனையே உங்களுக்கு வரக்கூடாது, சொர்க்கம் நரகம் என்ற சிந்தனையே உங்களுக்கு வரக்கூடாது, அதை நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்கக்கூடாது. மூழ்கிறணும் நீங்கள் எதில், சந்தோஷத்திலையும் மகிழ்ச்சியிலையும் இன்பத்திலையும் மூழ்கிறணும், பட்டாத்தான யோசனை வரும், படவே கூடாது.